அசீமம் மாதிரி ஒரு டீசெண்டாக நடந்த ஆள் யாருமே இல்லை. பேச்சியும் திருத்தமா இருக்கு. அந்த நாஞ்சில் அவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். அந்த குரலும் பார்த்தீங்கன்னாலும் எங்கள் நாஞ்சில் மாதிரி ரொம்ப பிரபாதமாக இருக்குது, தெளிவாகவும் இருக்குது. தமிழ், தூய தமிழில் பேசுகிற தூய தமிழ், தெளிவான தமிழ், தூய தமிழை விட தெளிவான தமிழ் பேசுகிறாரு. எதையும் வந்துக்கிட்டு நேரடியாக பேசுகிறாரு. ஆபாசம் எதுவும் இல்லாத ஒரு அசீமை கண்டால் அசீம் தான் பிக் பாஸில் மிகவும் பெரிய முன்னேற்றம். இந்த பிக் பாஸ் தான் ஆபாசம் இல்லாத ஒரு பிக் பாஸ். அவர் வந்து கொஞ்சம் நேர்மையாக அந்த மாதிரி இருப்பார், பட் சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ஓவராக பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கு. ஆனால் எல்லா சண்டேவும் அவருக்கு அது பிடிக்கல, பட் மற்ற ஆடியன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. என்ன ஒரு 90% பிடிக்காது, ஒரு 10% அதில் நான் ஒருத்தேன். அஜீம் எல்லார்ட்டையும் சண்டைக்கு போயிட்டுருக்காரு. ஆமாம், அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? அது சண்டைன்னு இல்லை, அவருக்கு தோன்றதை அவருக்கு நேர்மையாக இருக்கிறத போய் அவர் அந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு. பட் அது மற்றவங்களுக்கு அது வந்து சண்டை ஃபைட் பண்ணுறாரு, ரொம்ப ரியாக்ட் ஆகிறாரு இவர். பட் அவர் அவருக்குள்ளே இருக்கிறத தான் அவர் பேசிகிட்டு இருக்கார். பட் அது யாருக்கும் அது சரியாக தெரிய மாட்டேங்குது. அசீம் வந்து நல்ல ஒரு நல்ல பிளேயர் தான், நல்லா விளையாடுவாங்க, கொஞ்சம் கோவப்படுவாங்க அது மட்டும்தான். அதுலேயும் வந்து இந்த லாஸ்ட் வீக் கூட அவங்க ட்ரிகர் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி பார்க்கும்போது. மற்றபடி அவங்க நல்லா தான் விளையாடுவாங்க, ரொம்ப ஒரு பிரேவான கண்டெஸ்டன்ட் அப்படி தான். அசீம் ஆக்சுவலி லாஸ்ட் வீக் நானும் அதை யோசித்தேன், எதுக்கு வந்து அவ்வளோ ட்ரிகர் பண்ணாங்க அசீம் வந்து. அட்லீஸ்ட் ரெண்டு பேரும் ஈக்குவலாச்சும் கேட்டிருக்கணும், அது ஏன் கேட்கலன்னு தெரியல. இப்போ சுற்றி அத்தனை கேமரா இருந்தும் அவர் கேமரா இருக்குன்றத ஒரு இதுவே மறந்துட்டு அவர் என்ன தோன்றோ அதான் செய்கிறாரு. ஆக்சுவலாக பிக் பாஸ் எதுக்குன்னா அதாவது நம்ம மற்றவங்கக்கிட்ட எப்படி பழகிறோம் என்னன்றதை ஒரு ஃப்ரேம் மாதிரி, ஒரு எப்படி சொல்கிறது, கண்ணை கட்டிக்கிட்டு ஃபேக்காக இருப்போம் மாதிரி இருக்காங்க. பட் ஆனால் ஒரு மொபைல் ஃபோன் இல்லாமல் சுற்றி அத்தனை கேமராவில் அவங்களால எதுவும் தப்பு பண்ண முடியாது, பொய் சொல்ல முடியாது, எல்லாம் மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல அவங்க எப்படி உண்மையாக இருக்காங்கன்ற ஒரு ப்ராப்ளம் வெளியில் அப்படி தெரியுறாங்க. ஒரு ஆக்ட்ரஸ் இப்படி தெரியுறாங்க. பட் ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே எப்படி இருக்காங்கன்றதை காட்டுறது தான் இந்த ஷோ ஆக்சுவலாக. பட் ஆனால் அது கரெக்டாக அவர் மட்டும் தானே இருக்கார், மற்றவங்க யாரும் அப்படி இல்லையே, ஒரு பொய் கூடமாக சொல்லாமல் இருந்துருப்பாங்க. அவருக்கு என்ன தோணுதோ அதை சொல்கிறாரு, அப்படி என்ன தோணுதோ அதானே சொல்லணும். இப்போ நான் எனக்கு என்ன தோணுதோ அதானே சொல்கிறேன் உங்ககிட்ட, அப்போ அவர் கரெக்டாக தானே பண்ணுறாரு. அதனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அசீம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் தான் வந்து கொஞ்சம் ரியலாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா மற்ற எல்லாருமே வந்து கொஞ்சம் நடிக்கிற மாதிரி தான் தெரியுது. அவர் வந்து கத்துறாரு, பிரச்சனை பண்ணுறாரு, என்ன பண்ணாலுமே அவர் அவராகவே நடந்துக்கிற மாதிரி தான் தெரியுது. நிறைய பேர் வந்து பிரச்சனை நடக்கும்போது கூட நமக்கு ஏன் பிரச்சனை அப்படின்ட்டு தனியாக இருந்துருவாங்க. ஆனால் அவர் எதுவாக இருந்தாலும் நேரடியாக சந்திக்கிறாரு. அதனால் அவரோட அந்த என்ன சொல்கிறது, ஒரு அந்த போட்டி போட மனப்பான்மை, நேருக்கு நேர் சந்திக்கிறது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் அவராக இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. இல்லை இல்லை, அப்படி எதுவுமே நினைக்கல. எனக்கு தெரிஞ்சு அவர் மட்டும்தான். ஒரு சிலரில் அவர் இன்னும் ஒன்று ரெண்டு பேர் கரெக்டாக அவங்கள மாதிரியே நடந்துக்கிற மாதிரி தோணுது. மற்ற எல்லாருமே வந்து நமக்கு எதுக்கு பிரச்சனை, இதில் இது இந்த பக்கம் போனாக்கா நமக்கு கண்டிப்பாக பின்விளைவுகள் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆ பரவாயில்ல ப்ரோ, முதல்ல அவர் ரொம்ப ஆரகண்ட்டாக இருந்தார், இப்போ பரவாயில்ல கம்பேரிட்டிவ்லி. முன்னேற்றம் தெரியுது ப்ரோ அவருடைய பிஹேவியரில். எனக்கு தெரிஞ்ச பர்சனலாக ஒரு முன்னேற்றம் தெரியுது. அவர் முன்னாடி ரொம்ப ஆரகன்ஸை காட்டிகிட்டு இருப்பாப்புல, இப்போ அந்தளவுக்கு ஆரகண்ட்டாக இல்லை. அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அவருக்கு ஒரு டெவலப்மெண்ட் தெரியுதுல்ல கேரக்டர் வைஸ். இல்லை வீட்டில் எல்லாருக்கும் சண்டை போட்டுனே இருப்பார், இப்போ வந்துக்கிறாரா? இல்லை, இப்போ முன்னாடி இருந்த சண்டைக்கு இப்போ பரவாயில்லை, ஒரு முன்னேற்றம் தெரியுதுல. இவங்கெல்லாம் கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க 2-3 தடவை, அதுக்கப்புறம் பரவாயில்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு.